ஒய் டூ வி கிஸ், என்ன அறுப்பி திடீர்னு இந்த மாதிரி டாபிக் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேணாம். ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். டிஸ்க்ளைமர் என்னென்னா, யார் வேணாலும் பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தமிழ் மூவின்னு சொல்ல முடியாது, ஹாலிவுட் மூவி எல்லா மூவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் முத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ஸ்டைலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட் கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது ஏன் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கான்ட்ரவர்சியான டாப்பிக்குள்ளே இன்றைக்கி நம்ம புகுந்து இது கான்ட்ரவர்சியான டாபிக் இல்லை அப்படின்னு நம்ம உடைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயம், சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்கில் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் யூடியூப் நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம சேனல் மட்டும் கிடையாது, மற்ற சேனல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்புக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வரும். இது எல்லாத்தையும் தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கடைசியில் வந்து அடுப்பு பற்ற வைக்க மறந்துட்டேனே அப்படிங்கிற கதையாக இருக்கிறது. வெல்கம் பேக் டு இந்த முத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல் முதலாக வந்து உருவானது பார்த்தீங்கன்னா பறவைகள் மற்றும் விலங்குகள் தான் இதுக்கு காரணமாக இருந்தது. தன்னோட உணவை செய்பறவைக்கு தன் வாயால் ஊட்டி விடும், அப்படின்னா அதுக்கு முன்னால் அது மென்று கூழாக்கி அதுக்கப்புறம் தான் ஊட்டி விடும். ஸோ முத்தம் அப்படிங்கிறது பறவைகள்லேருந்து வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளோட முன்னோர்கள் அதை பார்த்தும் இதை கற்றுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம முன்னாலே உங்களுக்கு சொன்ன மாதிரி பறவைகள் தன்னோட அழகால், அதாவது வாயால் அந்த உணவை அரைச்சி அதுக்கப்புறம் வந்து தன்னோட செய் பறவைக்கு ஊட்டி விடும்னு சொன்னேன். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமாஸ்டிகேஷன் ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனித இனம் மட்டும் ஏன் இப்படி பண்ணலை அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் வழிக்கே நம்ம வருவோம். இப்போ சிக்கன் எடுத்துக்கிட்டோம்னா சிக்கனை நம்ம வந்து அரைச்சி மென்னு அதுக்கப்புறம் வாயினால் குழந்தைக்கு ஊட்டி விட்டால் எப்படி இருக்கும்? அலிசியா சில்வர்ஸ்டோன் அப்படிங்கிற இந்த மாமி, அதாவது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட 11 மாத குழந்தைக்கு தன் வாயால் ஊட்டி விடுறாங்க. 2012 இது பயங்கரமாக வைரலாகி நிறைய விமர்சனத்துக்கு ஆளானாங்க. இது ஒரு கிராஸ் அன்ஹைஜீனிக், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது, பல்லில் இருக்கக்கூடிய பாக்டீரியானால் கூட இது வர வாய்ப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது. அவங்க சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, நான் அப்படி பண்ணுறதுக்கு சந்தோஷம்தான் படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ அப்படி எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி தோணும், ஆனால் அது சாத்தியம். அம்மா வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இப்போ அரைச்சி கொடுக்குறதுக்கு என்னமோ மிஷின் வந்துருச்சு, ஊட்டி வர்றதுக்கு கை இருக்குது. ஸோ நோ வரிஸ், வி ஆர் சேஃப். இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறது மூலமாக கார்போஹைட்ரேட், ஜிங்க், அப்புறம் ப்ரோட்டீன், அப்புறம் அடல்ட்டோட சலைவாக வந்து பார்த்திங்கன்னா பேபியோட டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால் இந்த முறையை யூஸ் பண்ணியிருந்தாலும் இது வந்து சேஃபான ப்ரொசீஜர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஹைஜீனிக்காக இருந்தால் சாத்தியம், ஆனால் எதுக்கு இந்த ரிஸ்க்? முத்தம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டில் 1500 BC இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் மூலமாக மிடில் ஈஸ்ட்க்கு பரப்ப ஆரம்பித்தாங்க. அவங்க இதை யூஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. முத்தம் அப்படிங்கிறது ரொமான்ஸை தாண்டி அந்த காலத்தில் நிறைய நேம் இருந்திருக்கு. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டால் கூட அவர் நிறைய நபர்களுக்கு முத்தம்லாம் கொடுத்துருப்பார். சரி, நாய் மற்ற விலங்குகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா முத்தம்லாம் கொடுக்குறது இல்லையே. இந்த மாதிரி குரங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி பார்க்குற மாதிரி, அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ஹியூமன் மட்டும் கிஸ் பண்ணுறாங்க? ஒருவேளை பரிணாம வளர்ச்சினால இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாலும் மற்ற விலங்குகள் ஏன் இன்னும் பரிணாம வளர்ச்சியில் முத்தம்லாம் கொடுக்கல அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எல்லா கல்ச்சர்லேயும் முத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை, சில கல்ச்சரில் மட்டும்தான் இருக்குது. ஆந்த்ரோபாலஜி டார்வின் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா மலை கல்ச்சரை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அப்படி பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு வகையான பழங்குடியினர்கள் பொண்ணு மறைவான இடத்துக்கு கீழே உட்காந்துருவாங்களாம், பையன் பொண்ணோட முகத்தை முகர்ந்து மட்டும் பார்ப்பாங்களாம், அதாவது மோந்து பார்க்குறது. ட்ரோப்ரியன் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா கண் இமைகளுக்கும் கண் இமைகளுக்கும் உரசிக்குவாங்களாம். ஸோ இது எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க க்ளோஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்போட இன்டிமசி அதிகமாகும். ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்பயும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலன்னா அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம மாநிலத்தில் ஒரு மொழி பேசுவோம், பக்கத்து மாநிலத்தில் இன்னொரு மொழி பேசுவாங்க, ஆனால் அவங்களோட பொருளும் நம்மளோட பொருளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து மீனிங், இப்போ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வர கன்வே பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் லாங்குவேஜ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் மனிதர்களை பொறுத்தவரை உதட்டால் மற்றவங்களுக்கு கொடுக்குறது, ஐ மீன் பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறது, ஆனால் விலங்குகளை பொறுத்தவரை முகர்ந்து பார்க்குறதே முத்தத்தில் அடங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வேலண்டைன்ஸ் டே 2013 தாய்லாந்து கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை முறியடிக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, லாங்கஸ்ட் கிஸ், அதாவது 58 மணி நேரம் கிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 58 hours 35 minutes 58 seconds. அவ்வளோ நேரத்துக்கு ஒரு கார் எடுத்தோம்னா தமிழ்நாட்டையே ஒரு சுற்றி சுற்றி வந்துடலாம். ஐயோ இவ்வளோ நேரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஷாக்காகலாம் இருக்கும். ஆனால் ஆராய்ச்சியோட முடிவில் ஒவ்வொரு சராசரி மனிதனும்
தன்னோட லைஃப்ல 20,000 நிமிடங்கள் கிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேலை நாடுகளில் ஏன் இதை அதிகமாக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இது மூலியமா ஒரு குட் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதை தாண்டி மேலோட டெஸ்டோஸ்டரன் ஃபீமேலோட உடம்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்டிமசி அதிகமாகி பிரெக்னன்சிக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்கறதுனால கூட குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் நினைச்சிருக்கேன். அது வந்து இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு. 90s கிட்ஸ் ஜெயிச்சிட்டோமாரா. முத்தம் கொடுக்கறதுனால குழந்தை பிறக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காரணியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் முத்தத்துக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா சொல்கிறேன், குழந்தை பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் வரை பார்த்திங்கன்னா 10 inches டிஸ்டன்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அதுக்கு பதிவாகிற ஒரே முகம் அம்மா. அதனால தான் ஏதாவது நம்ம பார்க்கும்போது முகத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதைத்தான் பேரடோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் மார்ஸில் முகம் தெரியுது, அங்கே பேய் மாதிரி தெரிஞ்சது, இப்படி அப்படிங்கிற எல்லா இல்யூஷன்ஸுக்கும் இதுதான் காரணம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ரீசன் இருக்குது. ஒரு குரங்கை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு கூண்டுக்குள்ளே ஸ்ட்ராங்கான ஒயர்னால் செய்யப்பட்ட ஒரு அம்மா பொம்மை வித் மில்க், ஆனால் இன்னொரு பக்கம் மில்க் கிடையாது, ஆனால் துணினால் கட்டப்பட்ட ஒரு உருவம். இந்த குரங்கை ஓப்பன் பண்ணதும் ரெண்டையும் போய் பார்க்குது. மில்க் எங்கே இருக்கோ அங்கே போய் குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துடும், அதுக்கப்புறம் அங்கே போகவே போகாது. ஆனால் இதை பயன்படுத்தும் போது அந்த உருவம் உள்ள அம்மா பொம்மையை மட்டும்தான் போய் கட்டிப்பிடிக்கும். இங்கே என்ன ரீசன் அப்படின்னா, ஃபிசிக்கலி அது கனெக்ஷன் அதிகமாக இருக்கும்போது அது சேஃபாக ஃபீல் பண்ணுது. அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல, ஸோ சேஃப். அதனால தான் அந்த ஒரு அட்மாஸ்பியர் அதுக்கு உருவாகுது. அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்லேருந்தே ஆரம்பிக்குது. அதை தாண்டி ரிலேஷன்ஷிப்லையும் இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த முத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து ரெஸ்பெக்டில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் இருந்து இப்போ வந்து ரொமான்ஸில் வந்து நிற்கிது. நம்ம தமிழ் சினிமாவில் கூட ஒரு டைலாக் இருக்கும், மகள்களை பெற்ற அப்பாக்கள் தான் தெரியும், முத்தம் வந்து காமத்தில் அடங்காது என்று. நல்ல ஒரு வாக்கியம். ஆனால் இது அப்பாக்கள் மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே அதை உணரணும். அதுக்காக போகிற ஒரு ஒப்பனெலாம் வந்து முத்தம் கொடுக்க சொல்லலை. ஆர்பி ப்ரோ தான் சொன்னார் அப்படின்லாம் பண்ணிடாதீங்க. ஐம் ஜஸ்ட் அ மீடியேட்டர் டு ஷேர் அ குட் இன்ஃபர்மேஷன் அண்ட் குட் தாட்ஸ். அவ்வளோதான். ஒரு சில நியூஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, முத்தம் கொடுக்கறதுனால இப்போ மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 calories வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மை என்னென்னா, நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, காலையிலேருந்து இரவு வரை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து 2000 calories அப்படின்னா, அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறது அப்சார்ப் பண்ணுறது இதுக்கே வந்து 200 calories நீங்கள் பேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கலோரிஸ் பேர்ன் ஆகுது. நிற்கிறது, நடக்கிறது, குளிக்கிறது எல்லாத்துலேயுமே கலோரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ இது ஒரு கணக்கிலே எடுத்துக்க முடியாது. நம்ம ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துப்போம். வேறு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பேசணும் நினச்சிங்கனாலும் மென்ஷன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்த்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுருங்க. சி யூ அனதர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் அண்ட் பாய்.